என்றும் இளமையுடன் மரணமின்றி வாழ்வதற்காக அமிர்தம் வேண்டி பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள். ஆனால் அங்கு தோன்றியதோ ஆளாள விஷம். அதிலிருந்து தங்களை காப்பாற்ற அனைவரும் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தனர். தம் அருகில் நின்று தம்மை காண வரும் பக்தர்களுக்கு திருநீற்று பிரசாதம் வழங்கும் சுந்தரரை அழைத்து ஆளாள விஷத்தை இவ்விடம் கொண்டு வா என்று பணித்தார் சிவபெருமான். தேவர்களும் அசுரர்களும் உடுக்க முடியாத ஆளாள விஷத்தை நாவல் பழம்போல் உருட்டி கொண்டு வந்தார் சுந்தரர். உயிர்கள் வாழ் கொண்டுள்ள பரம கருணையின் காரணமாக சிவபெருமான் அதனை உட்கொண்டார். தேவர்களுக்கும் அமிர்தம் கிடைக்கும்படி வழிவகுத்தார். முதலில் அக்கருணையை மறந்த தேவர்கள் பின்பு தம் தவறை உணர்ந்து ஈசனிடம் வருத்தம் தெரிவித்தனர். உயிர்கள் பக்குவம் அடையும் நிலையைக் கண்டும் அவர்களை மன்னித்தும் பிரதோஷம் அன்று நந்தி தேவரின் கொம்புகளுக்கு இடையே ஆனந்த நடனம் ஆடினார் சிவபெருமான். திருநாவலூர் என்னும் திருத்தலம் நீர் வளமும் நில வளமும் நிறைந்து இருந்தது. அவ்வூரில் சிவ ஆகம முறைப்படி வழிபாடு செய்யும் செய்வ அந்தன தம்பதிகளான சடையனார் இசைஞானியர் என்ற இருவருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சிவ அடியார்களின் பெருமையை உலகுக்கு உணர்த்தவே இக்குழந்தை அவதரித்தது என்பதனை தீது அகன்று உலகம் உய்யத் திரு அவதாரம் செய்தார் என்று சேக்கிழார் விளக்குகிறார். இக்குழந்தைக்கு நம்பியாரூரர் என்று பெயர் சூட்டினர் பெற்றோர்கள். ஒரு நாள் நம்பியாரூரர் தளர் நடையிட்டு வீதியில் தேர் உருட்டி விளையாடிக் கொண்டிருந்தார். அவர் அழகை கண்ட அந்நாட்டு மன்னன் நரசிங்க முனையர் பாலகனின் மேல் அன்பு கொண்டார். பெற்றோர்களின் சம்மதத்துடன் ஆரூரரை வளர்த்து வந்தார். அரண்மனையில் செல்வத்திலும் கல்வியிலும் சிறப்புற வளர்ந்த நம்பியாரூரர் 16 ஆண்டு பருவம் அடைந்தார். சடையனார் தம் மைந்தனை புத்தூர் என்ற ஊரில் வாழும் சடங்கவியார் என்ற சிவாச்சாரியாரின் அழகான மகளுக்கு மனம் முடிக்க முடிவு செய்தார். திருமணத்தன்று மாப்பிள்ளை நம்பியாரூரரின் அழகை கண்ட அவ்வூரார் சடங்கவியாரின் மகள் இத்தகைய மணமகனை பெற பெருந்தவம் செய்திருக்க வேண்டும் என்றனர். திருமணம் நடைபெறும் தருணத்தில் மணப்பந்தலை நோக்கி வயது முதிர்ந்த சைவ அந்தனர் ஒருவர் தளர்நடையிட்டு வந்தார்.